கர்த்தர் அந்த மார்ச் மாத வாக்குத்தத்த ஆராதனையை ஆசிர்வதிக்கும்படி நாம் ஜெயிப்போம். அன்பில் ஆண்டவரையுமே துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலே இந்த மார்ச் மாத வாக்குத்தத்துக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். நம்முடைய சமூகத்திலே நம்முடைய ஆசிர்வாதத்தோடு ஒரு புதிய மாதத்தை காணும்படி தந்த கிருபைக்காகவும் ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாட்களிலே எங்களை பாதுகாத்து வழிநடத்தி வந்த தேவன் என்றைக்கும் நிர்மாறாத தேவனாக இருக்கபடியாலும் ஸ்தோத்தரிக்கிறோம். புதிய மாதத்தை நன்மையால் முடிசூட்டியராக. இந்த மாதத்திலேயும் உங்களுடைய பிள்ளைகள் எதிர்பார்க்கும் எல்லா ஆசீர்வாதங்களையும் கட்டளையிடும். ஒவ்வொருவரையும் வழிநடத்து. இந்த நாளிலேயே ஆவியோடு உண்மையோடும் தொழுது கொள்ளும்படி எங்களுக்கு கிருபித்தார். ஒவ்வொருவோடு இடைப்படுவீராக. எல்லா துதிகா நமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே ஆமென். பாட்டு புஸ்தகத்தில் 320வது பாடலை பாடுவோம். ஆங்கில பாடலை பாடுவோம். The Lord's My Shepherd. The Lord's my shepherd, I'm not want. He makes me down to lie in pastures. The quiet voice.
abide. My soul leader, restore again, and me to walk that way. Within the path of righteousness, in forest home, namesake. In death's dark way, yet will I fear no ill, for thou art with me, and thy rod and staff we comfort still. My table thou hast furnished in presence of my foes. My head thou blessed with oil anoint, and my cup overflow. Goodness and mercy on my life shall surely follow. இந்த நாளிலே நாம் மார்ச் மாத வாக்குத்தத்த செய்தியை தியானிப்போம். இந்த செய்தியின் தலைப்பு த டபுள் பிளஸ், இரட்டிப்பான ஆசிர்வாதம். முதல் சத்தியம் டபுள் அனாயிண்டிங், இரட்டிப்பான அபிஷேகம். ரெண்டு ராஜாக்கள் 2:9-12. அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்து கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் என்றான். இன்னைக்கு ஒரு மூத்த ஊழியர் இருக்காருன்னு வைங்களேன், அவருக்கு உதவி ஊழியர் இருக்கிறார். மூத்த ஊழியர் உதவி ஊழியரை பார்த்து, நான் போகிறேன், நான் போகிறதுக்கு முன்னாடி உனக்கு என்ன செய்யணும் அப்படின்னு இன்றைக்கி இந்த கேள்வி கேட்டால் என்ன பதில் வரும்னு நினைக்கிறீங்க? இன்றைக்கி இதே கேள்வியை கேட்டால் என்ன மாதிரி பதில் வரும்? நான் உன்னை விட்டு எடுத்து கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள். அதற்கு எலிசா, உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றார். ஆகவே வேறு எதையும் கேட்கல, சரியா, உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு எப்படி வரணும், இரட்டிப்பாய் கிடைக்க வேண்டும். இந்த எலிசாக்கும் ஒரு இருந்தார், அவருக்கும் உதவியாக ஒருத்தர் இருந்தார், சரி, அவர் பேர் யாருக்குன்னா தெரியுமா, கேயாசி. அவருக்கு இந்த ஆசை இருந்ததா? எலியாலேருந்து 2 மடங்கு யார் மேலே வந்துச்சு, எலிசா. அவருக்கும் இந்த ஆசை இருந்திருந்தா எலிசாலேருந்து 2 மடங்கு வந்திருந்தா இப்போ எலியாலேருந்து எத்தனை மடங்கு வந்திருக்கும், 4 மடங்கு வந்திருக்கும். வந்துச்சா? கேகாசி மேலே 4 மடங்கு ஆவியின் வரம் வந்து இறங்குச்சா? ஏன் வரல? அவருக்கு இருந்த ஆசை என்ன மாதிரி ஆசை இருந்துச்சு? அவருக்கு இருந்த ஆசை, ஆவிக்குரிய ஆசீர்வாதம் வேணுன்ற ஆசை இருந்துச்சா?
ஐயா பெரிய இராணுவ அதிகாரி பெரிய காணிக்கை எடுத்துன்னு வந்தால் நம்ம ஐயா என்னன்ட்டார், போப்பா அவன் காணிக்கை வானாப்பா, இந்த மாதிரி இருந்தால் நம்ம நிலமை என்ன, அவர் இவரும் பிழைக்க மாட்டார் நம்மளையும் பிழைக்க விட மாட்டேன்றாரு, இந்த மாதிரி நம்ம நிலமை நம்ம குடும்பம்லாம் இருக்குது என்ன பண்ணுறது, இவருக்கு ஒன்றும் கிடையாது இவர் எனக்கு வேணா நம்ம அப்படி சொல்ல முடியுமா, நம்மளை நம்பி பிள்ளைங்களாம் இருக்கிறாங்களே, ஓடி போய் ஐயா கொஞ்சம் கொடுங்கய்யா, ஐயாவுக்கு திடீர்னு விருந்தாளி வந்தாங்க, எங்கேப்பா போனேன், எங்கேயுமே போகலையா, எங்கேயுமே போகலையா, அப்படியாப்பா நீ எங்கள் பின்னால் போகும்போது என்ன ஆவி உன்னோட வரவில்லையா, இது காலமாக வீடுகளும் நிலங்களுக்கும் பணத்துக்கும் பின்னால் ஓடுறதுக்கு இது காலமாக, அந்த கிய நாகமானுக்கு இருந்த குஷ்டம் உனக்கும் உன் சந்ததிக்கும் விட்டு நீங்காது, அந்த இடத்தை விட்டு போகும்போது என்ன சார் முழு குஷ்ட ரோகம், காரணம் இந்த ஆசை இல்லை, இங்கே கேட்குறாங்க நான் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன் நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும், அவனுக்கு நிலம் வேணும் பணம் வேணும் சொத்து வேணும் இதுதான், அதை சேகரத்துக்கு என்ன செய்ய முடியும், அதனால தான் எலியா நாலு மடங்கு வரத்துக்கு பதிலாக குஷ்டரோகம் வந்தது. இன்றைக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதம் என்றால் நம்முடைய எண்ணம் எங்கே போகிறது, அதுதான் கேள்வி. உண்மையில் உள்ள ஆவியின் வரம் இரட்டிப்பாக எனக்கு கிடைக்க வேண்டி வேண்டும். அதற்கு அவன் அரிதான காரியத்தை கேட்டாய், உன்னை விட்டு நான் எடுத்துக்கொள்ளப்படுகள், என்னை நீ கண்டால் உனக்கு கிடைக்கும் இல்லாவிட்டால் கிடையாது என்றான். இந்தாப்பா தரேன்னு சொன்ன அதுக்கப்புறம் எங்கன்னா ஓட்டாருன்னு வைங்க, கட்சோடனே இனிமேட்டு ஐயா அவசியம் இல்லை, நமக்கு தான் ரெண்டு மடங்கு வந்துச்சு, நீங்கள் போயிட்டு வாங்க, நீங்கள் பார்த்து போங்க, கர்த்தர் உங்களே ஆசீர்வாத கர்த்தர் பார்த்துப்பாருயா போங்கய்யா, கர்த்தர் நல்லவரையா போங்கய்யா, சில பேர் எதுக்கெடுத்தாலும் கர்த்தர் நல்லவரணும், இவங்க எப்படி இருக்காங்கன்னு அது பிரச்சனை இல்லை, கர்த்தர் நல்லவருங்க, கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர் தாங்க, நீங்கள் எப்படி இருக்கிறீங்க, சரியா, அதனால தான் சொன்னார் நான் உன்னை விட்டு நான் எடுத்து கொள்ளப்படுகையில் என்னை நீ கண்டால், அது வரைக்கும் எங்கே இருக்கும் கூடியே கண்டால் உனக்கு கிடைக்கும் இல்லாவிட்டால் கிடையாது. அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில் இதோ அக்கினி ரதமும் அக்னி குதிரைகளும் அவர் நடுவே நடுவாக வந்து இருவரையும் பிரித்து, அப்படி எரிஞ்சின்னு வருது ரதமும் குதிரையும் வந்து இவங்களை என்ன செஞ்சது ரெண்டாக பிரித்தது. எலியா சுழல் காற்றிலே பரலோகத்துக்கு ஏறி, சில பேர் ரதத்தில் போனாரன்னு நினச்சிக்கிறாங்க, அக்னி குதிரை வந்துச்சு ஆனால் அதில் போல் அவர் அக்னிய ரதத்தில் எலியா எதில் போனார், சுழல் காற்றிலே பரலோகத்துக்கு ஏறி, அதை எலிசா கண்டு, ஏன்னா அதுதான் முக்கியம், நீ நான் எடுத்துக்கொள்ளப்படும் போது நீ என்னை கண்டால், இங்கவே எங்கள் அப்பா ஹாஸ்பிட்டலில் உயிர் போகிற நேரத்தில் அங்கே படுத்துன்னு இருக்காங்க, சரியா, அப்போ நான் வந்து அவங்க மேலே கை வச்சு ஜெபம் பண்ணுறேன், என்ன ஜெபம் பண்ணுறேன், ஆண்டவரே இவர் மூலமாக நீ செய்த எல்லா ஊழியங்களுக்காக உமக்கு நன்றி, இவர் மூலமாக ஆசீர்வாத இந்த கைகளை கொண்டு கை மேலே கை வச்சு இந்த கைகளை கொண்டு எத்தனையோ பேர் ஆசீர்வாதம் பெற்றார், இந்த கால்கள் எந்தெந்த இடத்துக்கு உமக்கு ஊழியம் செய்ய சென்றது அப்படின்னு நான் என்ன செய்கிறேன், கை வச்சு ஜெபம் பண்ணி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கும், அப்போ அந்த மீட்ரு காட்டின்னு இருக்கு, அங்கே இப்படி இப்படி போயின்னு இருக்கும் பாருங்க ஹார்ட், கொஞ்சம் நேரத்தில் நான் ஜெபம் பண்ணி கொஞ்சம் நேரத்தில் என்ன ஆகுது
அப்படியே ஸ்ட்ரெயிட் லைன் ஆச்சு. இப்படி இப்படி போய் நேர் லைன் வந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? இறுதியாக நின்று போச்சு. ஆகவே என் கண்ணு முன்னாடி அவங்க உயிர் போகிறத என்ன செய்யணும்? அந்த ஹாஸ்பிட்டலில் பார். ஆகவே சொல்ற அதை எலிசா கண்டு, என் தகப்பனே இஸ்ரேவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரே என்று புலம்பினான். என் தகப்பனே, எங்களுக்கு ஒரு ரதத்தைப் போல எங்களுக்கு குதிரை வீரராய் உளனால் இருந்தீரே என்று புலம்பினான். உளனால் இந்த எலியா மூலமாக தேவன் செய்த எல்லா காரியங்களை நினைத்து அவர் எடுத்துக்கொள்ளப்படுகிறார். அப்போ நான் என் தகப்பனே, என் தகப்பனே, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரே என்று புலம்பினான். அவனை அப்புறம் காணாமல் தன் வஸ்திரத்தை பிடித்து கொண்டு துண்டாக கிழித்தான். ஆகவே இந்த நாட்களிலே அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சை நமக்கு இருக்க வேண்டும். யோவான் 3:34, தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார். தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். அந்த வாஞ்சை நாம் இந்த நாட்களில் இருக்க வேண்டும். ஆண்டவரே, அளவில்லாமல் உம்முடைய ஆவி எங்களுக்கு தாரும். அந்த வாஞ்சை இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் என்ன செய்வார்? நிறைவேற்றுவார். இன்றைக்கு நம்முடைய இருதயம் எதை வாஞ்சிக்கிறது, எதற்காக ஜபிக்கிறது, எதற்காக தேவனை நோக்கி கூப்பிடுகிறது? தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். அப்போஸ்தலர் 2:17-18, கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மீதும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார். உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார். உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார். என்னுடைய ஊழியக்காரர் மேலும் என்னுடைய ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்வார். ஆகவே இந்த நாட்களிலே அதை வாஞ்சிக்க வேண்டும். ஆண்டவரே, எங்கள் மீது, எங்கள் பிள்ளைகள் மீது, எங்கள் மூப்பர் மீது, எங்கள் வாலிபர் மீது உம்முடைய ஆவியை ஊற்று. உமக்காக எழும்பி பிரகாசிக்க வேண்டும். எத்தனை பேர் அதற்காக ஜபிக்கிறோம்? ஆண்டவரே, என் பிள்ளை பட்சியில் முட்டை வாங்கக்கூடாது, அதோட முடிச்சிடுறோமா? ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களுக்காக என்ன செய்யணும்? பிள்ளைகள் மீது ஆண்டவரே உடைய ஆவியை, வசனம் இருக்கா இல்லையா, இதெல்லாம் வைத்து என்ன செய்யணும்? ஜெபிக்க. மீதியெல்லாம் கர்த்தர் கொடுப்பார், எதுவும் கொடுக்காம விட மாட்டார். ஆனால் நாம் இந்த நாட்களிலே தேவனை தேட வேண்டும். அப்பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆகவே த டபுள் அனாயிண்டிங், இரட்டிப்பான அபிஷேகத்தை தேவனிடத்தில் இந்த நாட்களிலே நாம் என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ள. இரண்டாவது டபுள் ஆனர், இரட்டிப்பான கணம். 1 தீமோத்தேயு 5:17 நன்றாய் விசாரணை செய்கிற மூப்பர்களை விசேஷமாக திருவசனத்திலும் உபதேசத்திலும் பிரயாசப்படுகளுக்கு இரட்டிப்பான கணத்திற்கு பாத்திரராய் காணப்பட வேண்டும். ஆகவே இந்த நாட்களிலே விசேஷமாக திருவசனத்திலும் உபதேசத்திலும் பிரயாசப்படுவர்களை இரட்டிப்பான கணத்திற்கு பாத்திரராக. அப்படி என்றால் இந்த நாட்கள் யாரெல்லாம் நமக்கு திருவசனத்தை போதித்து உபதேசித்தார்களோ அவர்களை என்ன செய்ய வேண்டும்?
இரட்டிப்பான கணம் கொடுக்க வேண்டும். 1 தெசலோனிக்கேயர் 5:12-13. அன்றியும் சகோதரரே, உங்களுக்குள்ளே பிரயாசப்பட்டு கர்த்தருக்குள் உங்களை விசாரணை செய்கிறவர்களாக இருந்து உங்களுக்கு புத்தி சொல்லுகிறவர்களை நீங்கள் என்ன செய்யணும், மதித்து அவருடைய கிரியை நிமித்தம் அவர்களை மிகவும் அன்பாய் எண்ணிக்கொள்ளும்படி உங்களை வேண்டிக் கொள்கிறோம். உங்களுக்குள்ளே சமாதானமாய் அந்த நாட்களிலே நம்மை போதித்து புத்தி சொல்லி வழிநடத்துகிறவர்கள் என்ன செய்யணும், கணம் பண்ண வேண்டும். அவருடைய கிரிய நிமித்தம் அவர்களை மிகவும் அன்பாய் எண்ணிக்கொள்ளும்படி. அப்படின்னா என்ன அர்த்தம், அவங்க மேலே அன்பாக இருக்கணுமா, அவங்க மேலே வேறு எறியணுமா, எப்படி இருக்கணும்? எபிரேயர் 13:7, தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்கள் நீங்கள் என்ன செய்யணும், நினைத்து அவர்களுடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவருடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். ஆகவே இந்த நாட்களிலே யாரெல்லாம் தேவ வசனத்தை நமக்கு போதித்தார்களோ அவர்களை மறந்து விடுங்கள்னு போட்டிருக்கா, என்ன போட்டிருக்கா, அவர்களை நினைத்து, நினைத்தது மாத்திரம், அவருடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து, நினைத்து சிந்தித்து யோசிங்க, அவர்களுடைய விசுவாசத்தை பின்பற்று. ஆகவே இந்த நாட்களிலே அப்படிப்பட்டவர்களாய் நான் இருக்க வேண்டும். யோவான் 12:26, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்று கடவுள். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். ஆகவே ஆண்டவருக்கு ஊழியம் செய்யும் பொழுது முதலாவது என்ன செய்யணும், ஆண்டவரை பின்பற்றணும். ஆண்டவர் எங்கே போனாலும் வேற எங்கேயும் போயின்னு இருக்கக்கூடாது. நம்ம மனம் போன இடத்துக்கெல்லாம் என்ன செய்யக்கூடாது, எனக்கு ஊழியம் செய்தால் முதல்ல என்ன செய், என்னை பின்பற்றி நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும். ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறேன்னு சொன்னால் ஆண்டவர் எங்கே இருக்கார் அங்கே தான் நம்ம இருக்கணும். அதுதான் ஆண்டவர் சொல், ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கன. 3. டபுள் ரெஸ்டோரேஷன், இரட்டிப்பாக திரும்ப கொடுப்பார். 42:10, யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்ற, யோபுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரட்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்துருங்க. ஆகவே யோபின் வாழ்க்கையை பார்க்கும்போது பெரிய இழப்பு, சரியா, எல்லா ஆஸ்தி பிள்ளைங்க அவன் இது இப்படி சம்பவிக்க எதையும் செய்ய, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு, இப்படிப்பட்டவனுக்கு திடீர்னு என்ன இவ்வளோ பெரிய, ஆனால் யோபு ஆண்டவர் என்ன செய்யலை, குறை சொல்ல, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தருடைய நாமம் ஆண்டவர் தூஷிக்கவே இல்லை. பிசாஸ் அதுதான் எதிர்பார்த்தோம், யோபு என்ன செய்யணும், ஆண்டவரை தூஷி. அப்போ அந்த சோதனையெல்லாம் முடிந்த பொழுது கர்த்தர் என்ன செய்தார், யோபினுடைய சிறையிருப்பை மாற்றினது மாத்திரம், அவன் என்னெல்லாம் இழந்தானோ இரட்டிப்பாக திரும்ப கொடுத்தார். ஆகவே இந்த நாட்களிலே நாம் இழந்தவைகளை இரட்டிப்பாக ஆண்டவர் கொடுக்கிற.
12. நம்பிக்கையுடைய செயற்களே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மை தருவேன், இன்றைக்கே தருவேன். திரும்பி வாங்க, எல்லாம் நான் உங்களுக்கு ரெண்டு மடங்கு திரும்ப கொடுப்பேன். எத்தனைப்பா பேருக்கு இரட்டிப்பான நன்மை வேணும்? இரட்டிப்பான நன்மை வேணும் அப்படின்னு ஆசை இருக்கா? தேவன் எதெல்லாம் காணம் போச்சோ இழந்தப்படும் எல்லாவற்றையும் எப்படி கொடுப்பார்? ரெண்டு மடம். யோவேல் 2:25-26. நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டி கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கோட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். அப்போ நீங்கள் எப்படி இருப்பீங்க? ஆண்டவரெல்லாம் திரும்பி ரட்டிப்பாக கொடுத்தா நீங்கள் எப்படி இருப்பீங்க? எலும்பு தோல்மாக இருப்பீங்களா? பஞ்சத்தில் அடிபட்ட மாதிரி இருப்பீங்களா? ஆண்டவர் ரட்டிப்பான ஆசீர்வாதம் கொடுத்தா எப்படி இருப்பீங்க? நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு முதல்ல நல்லா சாப்பிடுவீங்க, சரியா? வயிறு நிறையா சம்பூர்ணமாக சாப்பிட்டா என்ன அர்த்தம்? சம்பூர்ணமாக சாப்பிட்டா சாப்பிட்டுன்னு பைபிளில் போடணும், நான் சொல்ல பைபிளில் போடுறேன். சம்பூர்ணமாக சாப்பிட்டு அட்லீஸ்ட் அப்படி சாப்பிடணும்னு ஆசையாவது இருக்குதா? சம்பூர்ணமாக சாப்பிடணுங்க. இது ஐயோ இது வேணாம்ப்பா, இது என்ன உள்ள வேலையாச்சு, இது கொஞ்சோண்டுப்பா, ஒரு இதை வாங்கி ஆள் கொஞ்சம் கொஞ்சம் குடிக்கலாம்ப்பா, அது சம்பூர்ணம்னு சொல்ல முடியுமா? சம்பூர்ணம்னா நீங்கள்லாம் வயிறு நிறையா சாப்பிட்டு இன்னும் நிறையா வச்சுருந்தப்பா வாங்க, வேணுமா? யாருக்குன்னா வேணுமா? யாருக்குன்னா வேணுமான்னு சொல்கிறது தான் சம்பூர்ணம், சரியா? அதுக்கு இந்த நாள் இந்த வார்த்தைகளை வாக்கு தத்தங்களாம் செய்யணும். இதெல்லாம் இழந்தப்போ எல்லாவற்றையும் ஆண்டவர் எனக்கு இரட்டிப்பாக திரும்ப கொடுத்து, அப்படி தேவன் கொடுக்கும் பொழுது நான் எப்படி வாழ்வேன்? நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து, திருப்தி அடைந்தனா எப்போ தெரியும் திருப்தி அடைஞ்சுன்னு? சில பேர் எப்போ திருப்தி அடைஞ்சேன்னு எப்படி தெரியும்? அவங்க சாப்பிட்டு என்ன பண்ணுவாங்க? சாப்பிட்டு என்ன பண்ணுவாங்க, சரியா? திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். செய்வீங்களா? ஆண்டவரை மறப்பீங்களா? சம்பூர்ணமாக சாப்பிட்டோன்னு ஆண்டவரை மறந்துடுவீங்களா? ஆண்டவரை துதிப்பீங்களா? நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை, என் ஜனங்கள் ஒருபொழுதும் வெட்கப்பட்டு போகுது. அப்போ இந்த நாட்கள் அதை விசுவாசிக்க வேண்டும். 4. டபுள் குளோரி, இரட்டிப்பான ஒரு மகிமை தருவார். ஏசையா 61:7-9. உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையாய் பலன் வரும். லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார். அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார். நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். எப்படிப்பட்ட அவமானம், லட்சை, அது எல்லாவற்றுக்கும் என்ன செய்வார்? இரட்டிப்பான பலனை, கனத்தை தேவன் கொடுப்பார். இரட்டிப்பான சுதந்திரம், அந்த ஆசை இருக்கா? இரட்டிப்பான சுதந்திரம் வேணும்னு ஆசை இருக்கா? நித்திய மகிழ்ச்சி அவளுக்கு உண்டா? அவர்கள் சந்ததி ஆனது, சந்ததினா என்ன? உங்களுடைய பிள்ளைங்க, பேரப்பிள்ளை. அவர்கள் சந்ததியானது ஜாதிகளின் நடுவிலும், அவர்கள் சந்தானமானது ஜனங்களில் நடுவிலும்
அறியப்பட்டிருக்கும். எத்தனை பேர் உங்கள் பிள்ளைங்க பேர பிள்ளைங்க உயர்ந்திருக்கணும்னு ஆசை இருக்க, ஆசை இருக்கா இல்லையா? இதுதான் வாக்குத்தத்தம். அவர்கள் சந்ததியான ஜாதிகளின் நடுவில், அவருடைய சந்தானமானது ஜனங்களின் நடுவிலும் அறியப்பட்டது. அவர்களை பார்க்கிற யாவரும் என்ன சொல்வாங்க? அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்று வந்து. அப்படியே உங்கள் பிள்ளைங்க உங்கள் பேரை பார்க்கும் போதே சொல்லணும், என்னன்னு சொல்லணும், இவங்க கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி. எத்தனை பேருக்கு அந்த ஆசீர்வாதம் வேணும்? ஏசாயா 62:4-12, நீ இனி கைவிடப்பட்டவள் என்ன படாமலும், உன் தேசம் இனி பாழன தேசம் என படாமலும், நீ எப்சிபா என்றும் உன் தேசம் பியூலா என்றும் சொல்லு. கர்த்தர் உன் மேல் பிரியமாயிருக்கிறார், உன் தேசம் வாழ்க்கை. இதுவரை இவங்க பரியாசம் பண்ண கைவிடப்பட்டவங்க பாழானவங்க அதெல்லாம் இனி அந்த பேரே இருக்காது. கர்த்தர் உங்கள் மேல் பிரியம். அவர்களை பரிசுத்த ஜாதியம் என்றும் கர்த்தரா மீட்கப்பட்டவர்கள் என்றும் சொல்லுவார்கள். நீ தேடி கொள்ளப்பட்டது என்றும் கைவிடப்படாத நகரம் என்றும் பெயர் பெறுவாய். அதுவும் இந்த நாட்களிலே தேவனை தேடும் பொழுது இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை தேவன் தருவார். 5வது, இது வந்து ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய சத்துருக்களுக்கு, சரியா? ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய சத்துருக்கள் என்ன கிடைக்கும்? டபுள் டிஸ்ட்ராக்ஷன், இரட்டிப்பான அழிவு ஆண்டவருடைய சத்துருக்களுக்கு உண்டாகும். எரேமியா 17:18, நான் வெட்கப்படாமல் என்னை துன்பப்படுத்தினவர்கள் வெட்கப்படுவார்களாக, நான் கலங்காமல் அவர்கள் கலங்குவார். தேவரீர் தீங்க நாளே அவர்கள் மேல் வரப்பண்ணி இரட்டிப்பான நொறுக்குதலால் அவர்களை நொறுக்கும். ஆகவே ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்காக வைராக்கியமாய் கிரை செய்கிற தேவன், தேவனுடைய பிள்ளைகளுக்கு இரட்டிப்பாய், தேவனுடைய பிள்ளையுடைய சத்துருக்களுக்கு இரட்டிப்பான அழிவு. அதுதான் வசன சொல், நான் வெட்கப்படாமல் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் வெட்கப்படுவார்களாக, நான் கலங்காமல் அவர்கள் கலங்குவார்கள். தேவரீர் தீங்கு நாளே அவர்கள் மேல் வரப்பணி இரட்டிப்பான நொறுக்குதலால் அவர்களை நொறுக்கும். ஏசாயா 41:11-12, இதோ உன்மேல் எரிச்சலாயிருக்க யாவரும், அந்த மாதிரி ஆளுங்க இருக்காங்களா? உங்கள் மேலே எரிச்சலாக இருக்கிற ஆளுங்க உலகத்தில் இருக்கிறாங்களா? எல்லாரும் நீங்கள் அப்படியே வானத்துக்கு மேலே போகணுன்னு அவ்வளோ அன்பில் வழி நிரம்பி வழியிறீங்களா எப்படி அப்படின்னு? இது என்னன்னே தெரிலங்க எனக்கு வந்து. அப்படியே அப்படின்னு எங்கள் வீட்டில் பாருங்க, அப்படியே அன்பு அப்படியே நிரம்பி பாத்திரம், என் பாத்திரம் நிரம்பி வழியுது. என்னங்க ஒரே எல்லா உலகமே என் மேலே அன்பாக இருக்கிறாங்கன்ற மாதிரி வலிமையான சாட்சி யாருக்குன்னா இருக்கா? அந்த மாதிரி இருந்தீங்கன்னா இந்த வசனம் உங்களுக்கு கிடையாது. இது யாருக்குன்னா, யாருன்னா உங்கள் மேலே எரிச்சலாக இருக்கிறாங்க. இதோ உண்மையில் எரிச்சலாக இருக்கிற யாவரும் வெட்கி லட்சை அடைவர். உன்னோட வழக்காடுகிறவர்கள் அவங்களுக்கு என்ன ஆசீர்வாதம்? நாசமாகி ஒன்றுமில்லாமல் போவார்கள். உன்னோடே போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பார். உன்னோட யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல் பொருள் அவர். ஆகவே ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதம், அவருடைய பிள்ளைகளுக்கு சத்ருக்களாக இருந்தால் இரட்டிப்பான அழிவு வரும். சங்கீதம் 68
1-5. தேவன் எழுந்தருள்வார், அவருடைய சத்ருக்கள் சிதறுண்டு அவரை பகைக்கிறவர்கள் அவருக்கு முன்பாக ஓடிப்போவார்கள். புகை பறக்கடிப்பது போல் அவர்களை பறக்கடிப்பீர். மெழுகு அக்னிக்கு முன் உருகுவது போல் துன்மார்க்கர் தேவனுக்கு முன் அழிவார்கள். நீதிமான்களோ தேவனுக்கு முன்பாக மகிழ்ந்து களி கூர்ந்து ஆனந்த சந்தோஷமடைவார்கள். தேவனை பாடி அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுங்கள். வனாந்தரங்களில் ஏறி வருவதற்கு வழியை ஆயத்தப்படுத்து. அவருடைய நாமம் யெகோவா, அவருக்கு முன்பாக களி கூறுங்கள். தம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்தில் இருக்கிற தேவன் எப்படிப்பட்ட தேவன்? திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனும் விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறவருமா இருக்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம்? பரிசுத்த பர்வதத்தில், பரிசுத்த வாசஸ்தலத்தில் தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? திக்கற்ற பிள்ளைங்கன்னா என்ன அர்த்தம்? இந்த உலகத்தில் தகப்பன் இல்லாத பிள்ளைகள் அதுதான் திக்கற்ற பிள்ளைகள். அது யாரெல்லாம் உலகத்தில் தகப்பன் இல்லாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிற தேவன் எதுவாக இருக்கிறார்? தகப்பனாய் இருக்கிறார். திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனும் மற்றபடி எப்படி இருக்கிறார்? விதவைகளுக்கு, யாரெல்லாம் இந்த உலகத்தில் ஒரு விதவையாக இருக்கிறார்களோ இந்த பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிற அந்த தேவன் விதவைகளுக்கு எப்படி இருக்கிறாராம்? நியாயம் மிஸ். காரணம், இந்த உலகத்தில் ஒரு விதவை சொல்ல மனுஷன் என்ன நினைப்பாங்க? இவங்களுக்கு அநியாயம் செய்யலாம், இவங்களை ஏமாற்றலாம், இவங்களுக்கு இருந்து அபகரிக்கலாம், இவங்களுக்கு யார் இருக்கா அப்படின்னு பார்த்துனே இருப்பாங்க. யார் யாரை கொள்ளடிக்கலாம்? அப்போ விதவைன்னு பார்த்தோன்னா இவங்கள தான் எளிதாக என்ன செய்யலாம், ஏன்னா இவங்களுக்கு யாரும் இல்லைன்ற மாதிரி ஒரு எண்ணம் வருகிறது. ஆகவே தான் தம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்தில் இருக்கிற தேவன் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனும் விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆகவே இந்த நாட்களே இந்த வாக்குத்தத்தை எல்லாம் என்ன செய்யணும்? விசுவாசிக்க வேண்டும். த டபுள் பிளெஸ்ஸிங், இந்த நாட்களிலே இந்த இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை நாம் தேவனிடத்திலிருந்து தேடி இந்த நாட்களிலே நாம் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். முதலாவது த டபுள் அனாயிண்டிங். நான் போகிற எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு உனக்கு என்ன செய்யணும் என்ன கேட்டார்? உண்மையில் இருக்கிற அந்த ஆவியின் வரம் இரட்டிப்பாக எனக்கு இந்த நாட்களில் அதை கேட்க ஆண்டவரே எங்களுக்கு தாரும். தேவன் அளவில்லாமல் தம்முடைய ஆவி அவருக்கு தந்தார். அப்படிப்பட்ட ஒரு வாசம், என் பிள்ளைகள் என் குமாரர் மேலும் குமாரத்திகள் மேலும் உன் ஆவியை ஊற்றும். அதுதான் முக்கியமான ஆசீர்வாதம். இரண்டாவது த டபுள் ஆனர், இரட்டிப்பான கணத்தை தருகிறார். யாரெல்லாம் வேத வசனத்தை போதிக்கிறார்களோ, புத்தி சொல்லுகிறார்களோ, நம்மை வழி நடத்தினார்களோ அவர்களுக்கெல்லாம் என்ன செய்யணும்? இரட்டிப்பான கணத்தை கொடுக்க வேண்டும். அந்த விசுவாசத்தை பின்பற்ற வேண்டும். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார். மூன்றாவது டபுள் ரெஸ்டோரேஷன், இரட்டிப்பாக திரும்ப கொடுப்பார். யோபு இழந்ததெல்லாம் என்ன செய்தார்? இரட்டிப்பாய் திரும்ப கொடுத்தார். ஆகவே நீங்கள் இழந்து போன எல்லாவற்றையும் நான் திரும்ப கொடுப்பேன். அப்பொழுது நீங்கள் எப்படி இருப்பீங்க? சம்பூர்ணமாய்
சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த தேவனை துதிப்பீர்கள். நான்காவது டபுள் குளோரி, இரட்டிப்பான ஒரு மகிமை. உன் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனியாய் வரணும், லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷமாக. எப்படிப்பட்ட அவமானம், நிந்தை, அதையெல்லாம் மாற்றி இரட்டிப்பான கணம். பார்க்கிறவர்களே, பிள்ளைங்க பேர பிள்ளைங்களை பார்க்கும்போது என்ன சொல்வார், இவர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி, நீ இனி கைவிடப்பட்டவள், பாழாக்கிறவர் என்ன சந்த எண்ணப்பட மாட்டார். பரிசுத்த ஜாதி, கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் என்று சொல்வார். ஐந்தாவது டபுள் டிஸ்ட்ரக்ஷன், ஆண்டோடைய பிள்ளைகளுக்கு சத்ருக்களுக்கு மேல் என்ன செய்வ இரட்டிப்பான அழிவு. ஆகவே இந்த நாட்களிலே தேவனை நாம் பற்றுக்கொள்ள வேண்டும். தேவன் எழுந்தருளும் போது சத்ருக்கள் சித்தடி. அங்கே மெழுகு அக்னிக்கு முன்பதாக உருகுவது போல துன்மார்க்கம் தேவனுக்கு முன்பாக என்ன செய்வான், அழிந்து போவார். காரணம், தம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிற தேவன் எப்படிப்பட்டவர், திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனாய் இருக்கிற, விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிற தேவன். ஆகவே அப்படி பட்டவர்களுக்கு தீமை செய்த தேவன் என்ன செய்வார், நியாயம் தீர்ப்பு செய்வார். இந்த நாட்களிலே இந்த வாக்குத்தத்தங்களெல்லாம் நாம் விசுவாசித்து தேவனை நாம் பற்றிக்கொள்ளும்போது இந்த நாட்களில் கர்த்தர் இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை தருவார். அல்லேலூயா, நாம் ஜெபிப்போம். அன்பளாண்டவரை உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலே மார்ச் மாத வாக்குத்தத்த ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வத்த தயவுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த மாதத்தை நன்மையால் முடிசூட்டுகிறாக. இந்த மாதத்தில் உம்முடைய பிள்ளைகள் எதிர்பார்க்கிற அனைத்து ஆசீர்வாதங்களையும் சுதந்திரிக்கும்படி நெற்கிருபை தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இந்த நாளில் எங்களுக்கு கொடுத்த ஒவ்வொரு வாக்குத்தத்துக்காக ஸ்தோத்திரை. இரட்டிப்பாய் எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன், இந்த நாட்களில் இரட்டிப்பான ஒரு அபிஷேகத்தினால் எங்கள் ஒவ்வொருவரையும், பெரியோர் சிறியோர் அனைவரையும் நிரப்புவீராக. உமக்கென்று எழும்பி பிரகாசிக்கும்படி செய்வீராக. இந்த நாட்களில் உமக்கென்று ஊழியம் செய்கிற ஒவ்வொருவரையும் இரட்டிப்பான கனத்தினால் நீர் ஆண்டவரை ஆசீர்வதிக்கிறது. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்த பிதாவான் அவர் கணம் பண்ணுவார். அப்படி இந்த நாட்களில் ஒவ்வொருவரையும் கணம் பண்ணுவீராக. இந்த நாட்களில் இழந்து போன எல்லாவற்றையும் இரட்டிப்பாய் நீர் திரும்ப கொடுக்கிறது. யோபு இரட்டிப்பாய் ஆசீர்வதித்தது. இந்த நாளிலே நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையிலே குடும்பத்திலே இழந்து போன எல்லாவற்றையும் இரட்டிப்பாய் இந்த நாட்களில் திரும்ப கொடுப்பீராக. பிள்ளைகள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அதிசயமாய் நடத்தின தேவனை துதிக்கும்படி, என் ஜனங்கள் ஒருபொழுதும் வெட்கப்பட்டு போவதில் என்று சொன்ன இரட்டிப்பான மகிமையை கொடுக்கிறது. எல்லா வெட்கம் லட்சை அவமானத்தை இரட்டிப்பாக கட்டளையிடுகிறார்கள். அவர்களை மகிழும்படி செய்கிறார். அவருடைய பிள்ளைகள் பார்க்கிறவர்கள் இவர்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி என்று சொல்லத்தார். இனி கைவிடப்பட்டவர்கள், பாழானவர்கள், தேவனால் மீட்கப்பட்டவர்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இந்த நாட்களில் அப்படி ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த நாட்களில் உம்முடைய பிள்ளைகளுக்காக நீர் வைராக்கியம் கொள்ளுகிறது.
உடைய பிள்ளைகளுக்கு சத்துருக்களாக, உடைய பிள்ளைகளுக்கு வேதனையும் தீமை செய்கிறவள் மீது இரட்டிப்பான அழிவை கொண்டு வருகிறது. உன்னோடு போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பா என்று வாக்கு கொடுத்தது பரிசுத்த பர்வதத்திலே திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனும் விதைகளுக்கு நியாயம் விசாரிக்கிற தேவனாக இருக்கிற நீர் எழுந்தரும்போது நம்முடைய சத்துருக்களை சிதறடிக்கிற தேவன், அக்னிக்கு முன்பதாக மெழுகு உருவது போல துன்மார்க்கர் உம்முடைய பிரசனத்திலே அழிந்து போவார்கள். இந்த நாட்களிலே உம்முடைய பிள்ளைகளுக்காக தேவன் எழுந்தருளுவீராக, வைராக்கியமாய் கிரியை செய்வீராக, பெரிய காரியங்களை செய்வீராக. ஒவ்வொருவரையும் நிராசை ஒவ்வொருடைய தேவைகளை சந்தி குறைவெல்லாம் நிறைவாக நல்ல சுகம்பலத்தால் கையிட்டு செய்யும் அனைத்தையும் வாய்க்கப்படும். பிள்ளைகளை ஆசீர்வதி எல்லாவற்றிலும் பிள்ளைகள் வெற்றி சிறக்கும்படி செய்வீராக. தீமைக்கு பொல்லாப்புக்கு விலக்கி காத்து உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அன்யோன்யாயிக்கமும் நம் அனைவரோடும் என்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். என் முழு உலகமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் ஒருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. உமது சித்தம் நிறைவேறட்டும்,
உமது பிரியம் செய்திடுவே, உமது சித்தம் நிறைவேறட்டும். இயேசுவேமேலின் மீட்பரே, என்றும் காப்பவரே, இயேசுவேமேலின் மீட்பரே, என்றும் காப்பவரே. என்றும் வழக்காடி இழந்த நன்மையை எமக்களிப்பே, எனக்கென்றும் வழக்காடி இழந்த நன்மையை எமக்களிப்பே, எந்தன் பலனே இயேசுதேவா, என்றும் துணையாயிருப்பவரே, எந்தன் பலனே இயேசுதேவா, என்றும் துணையாயிருப்பவரே, இஸ்ரவேலின் மீட்பரே, என்றும் காப்பவரே, இஸ்ரவேலின் மீட்பரே, என்றும் காப்பவரே. பாழாய் கிடக்கும் இடங்களை சுதந்தரிக்க பண்ணுவே, பாழாய் கிடக்கும் இடங்களை சுதந்தரிக்க பண்ணுவீர்.